ஏற்பட்ட பிறகு 9ஆம் தேதி மே மாதம் வந்து நம்முடைய நாட்டில் பயங்கரமான விஷயங்கள் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அந்த வகையில அதனால பார்த்தீங்கன்னா நம்முடைய விருதுகள் நிகழ்ச்சியிலையும் வந்துட்டு வார வாரம் வந்துட்டு நம்ம அமைச்சர்களை சந்தித்த வண்ணமாகவே இருக்கிறோம் இல்லையா. அந்த வகையில இன்னைக்கும் நமக்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் காத்துட்டு இருக்காரு. அவர் இவர் யாரும் இல்ல, கிளாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வாய்பி சார்ஸ் சந்தியாகோ. இவர் பேரை கேட்டோன்னே கிளாங் மக்கள் எல்லாம் அப்படியே ரொம்ப குதூகலமா சந்தோஷமா ஆயிருப்பாங்க. வாங்க அவரை சந்திச்சிடலாம். வணக்கம் வாய்பி. அனைவருக்கும் காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? அமெரிக்காவில் படித்தவர், ரொம்ப பணிவானவர், யாரு வந்து பார்த்தாலும் வந்துட்டு ரொம்ப பணிவா ஹம்பலானவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசக்கூடிய ஒருவர். இது எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எங்களுக்கு தெரியாத உங்களுடைய பின்னணியை பற்றி சொல்லுங்க. ரொம்ப ரிசர்ச் பண்ணிருக்கீங்க பாருங்க. ஆக்சுவலி வந்துங்க நம்ம நோக்கம் வந்து ஆக்சுவலி ஒரு என்ஜிஓ ஆக்டிவிஸ்ட். நான் வந்து யூஎஸில் வந்து நான் வந்து கன்சல்டன்சி செஞ்சுருந்தேன். ரெண்டாவது வந்து நான் படிச்சு யூனிவர்சிட்டியில் வந்து லெக்சர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து என்ன ஒரு நோக்கம்னா வந்து மலேசியாவில் வந்து நம்ம சமுதாயம், முக்கியமாக இந்து சமுதாயம் வந்து முன்னுக்கு வரணும், அவங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், இந்தர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும், ஒரு மாற்றத்தை கொண்டாடணும். அப்படின்னா வந்து கல்வியில், கலாச்சாரத்தில், வேலை இதில், கான்ட்ராக்ட் இதில் வந்து நம்ம சமுதாயம் முன்னுக்கு வரணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாட்டின் பொருளாதார சக்தி, இந்தியர்கள் பொருளாதார சக்தி வந்து 1.4-1.5% தான் இருக்குது. இது வந்து 5-6 பேர் கையில் வச்சுருப்பாங்க. ஆனால் பாரமுக்கள் வந்து மித்தவங்க என்ன அவங்களுக்கு வந்து என்ன சக்தி இருக்குது, இந்த இதை மாற்றணும், இதை மாற்றணும். ஸோ நம்ம போராட்டம் வந்து ஓடிக்கொள்ள ஒரு 10-15 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த விஷயத்தில். சரி, சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து இது கேட்டிங்க வந்து நம்ம நோக்கம் என்னென்னா வந்து நம்ம நோக்கம் வந்து சமுதாயம் மண்ணுக்கு வரணும், இந்து சமுதாயம் மண்ணுக்கு வரணும், நம்ம நாடும் நல்லா இருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆனால் ஓய்வி, இப்போது நம்ம இந்த விஷயங்கள் அரசியல் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு கம்போங் இருக்குல்ல, உங்கள் சொந்த ஊர், உங்களுடைய குடும்பம், இதை பற்றிலாம் சொல்லுங்கள் முதல்ல. நான் வந்து டவுன் பாய்லாம், சிட்டி பாய், சிட்டி கம்போங்ல இல்லை, சிட்டி பாய். நான் வந்து வளர்ந்தெல்லாம் வந்து பங்ஸா. எங்கள் அப்பா வந்து டிஎன்பியில் வேலை செஞ்சார், இப்போ ரிட்டையர்டாரு. இப்போ நான் வந்து குடும்ப வீடுனா வந்து இட்ஸ் இன் பங்ஸா பார்க். ஓகே. அண்ட் ஐ லிவ் இன் பிஜே அண்ட் ஆல்சோ ஹவ் ஹவுஸ் இன் பண்டா பொட்டானிக். திருப்பி போகணுமா அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு போயிருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசியல் வாழ்க்கை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவால், அதுல வந்து பல விஷயங்கள் வந்து இந்த மித்த நாட்டில் வந்து எங்கே ஒட்டை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்களோ தண்ணியோட விலை வந்து ஏறுது, மக்களுக்கு வந்து தண்ணி போதுமாக வர்றதில்லை. ஸோ நான் பார்த்தேன் இது மலேசியாவில் வரப்போகுது பிறகு. ஸோ நினச்சேன் ஓகே மலேசியாவில் வந்து இதை நிப்பாட்டணும். ஓகே, என்ன கேட்டிங்கன்னா வந்து தண்ணி வந்து எக்ஸஸ் டு ஒட்டை வந்து ஒரு ஒரு உரிமை, மக்களோட உரிமை. அந்த உரிமை வந்து நம்ம வந்து பறிக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு என்ஜிஓ மற்ற ஸ்தாபனத்துலாம் சேர்ந்து ஒரு போராட்டம் உருவாக்கணும். ஸோ அந்த போராட்டனால வந்து இப்போ வந்து ஸ்லாங்கோட வந்து இலவசமாக அவங்களுக்கு தண்ணி கிடைக்குது பார்த்தீங்களா. சரிங்க வைபி, இந்த புள்ளி இதெல்லாம் வந்துட்டு உங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு டிஏபியை வந்து உங்களுடைய கட்சியாக இருக்கணும், அதில் தான் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி வந்தது, எப்படி அந்த பயணம் தொடங்கியது? ஆக்சுவலி எனக்கும் டிஏபிக்கும் வந்து பல நாள் தொடர்பு இருக்குது. நான் வந்து ஜாயின் பண்ணது வந்து ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணது வந்து 2008 பட் அதுக்கு முந்தைய வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவேன், எக்கனாமிக் அட்வைஸ்லாம் நான் பண்ணுவேன். பொருளாதாரம் இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகே இந்த மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி ஐடியாலாம் நம்ம உருவாக்கலாம். பார்லிமெண்ட்டில் வந்து சில மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து கேட்பாங்க என்ன ஐடியாலாம் நம்ம கொடுக்கலாம்னா நான் அப்பப்போ நான் எழுதி கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அவங்களுக்கு. ஸோ அப்போ ஆரம்பித்த தொடர்பு டிஏபியோட. முக்கியமாக வந்து டிஏபி வந்துங்க அது வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி.
அப்படின்னா வந்து இது வந்து நாலு முக்கியமான ஒரு மூணு நாலு முக்கியமான ஃபோக்கஸ் இருக்குது. ஒன்று வந்து உரிமை, மக்களோட உரிமை, நீதி, நியாயம், இதெல்லாம் வந்து சரிசமம். ஸோ இந்த நாலு நோக்கமாக வந்து டிஏபிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், முக்கியம். ஸோ இந்த நாலு நோக்கத்தோடு தான் வந்து நம்ம டிஏபி பாலிசி ப்ரொஜெக்ட்ஸ் அந்த மாதிரி உருவாக்குறது. சரி வைபி, நிறைய போராட்டங்கள் பற்றிலாம் சொன்னீங்க. அந்த போராட்டங்கள்லாம் நியமிக்கும் ஒரு நாளாக மாறிய நாள் தான் வந்துட்டு 9ஆம் தேதி மே மாதம். அந்த நாள்லாம் வந்துட்டு ஒரு குடிமகன்களாக நாங்களே வந்துட்டு பயங்கர பரபரப்பில் இருந்தோம். ஒரு நாளைய தூங்காமல் என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு அப்படிலாம் இருந்தோம். கண்டிப்பாக அந்த தருணத்தில் இருந்த உங்களுக்குன்னா நீங்களாம் எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு கூட யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தான் கண்டிப்பாக அந்த தருணம் இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாள் 9ஆம் தேதி மே 2018 எப்படி இருந்தது? ஆக்சுவலி ரெண்டு மூணு நாளுக்கு முந்தி இந்த 9 மே வந்து நம்ம தெரியுது என்னமோ நடக்குது, நம்ம வந்து கேட்குறோம் பாருங்க. சரி, நம்மளும் மக்களை மீட் பண்ணும்போது அவங்களும் வந்து ரியாக்ஷன்லாம் ரொம்ப வேற மாதிரி இருக்கு. ஸோ நினச்சி நடக்க போது பிறகு ஸோ அந்த நம்பிக்கையோட வந்து ஆனால் 9th மே வந்துங்க ஒரு சரித்திர நாள். இது வந்து மக்கள் வந்து சரித்திரத்தை இந்த நாட்டில் உருவாக்குனாங்க. நம்ம சொல்ல முடியும் வந்து அரசியல்வாதி தான் ஒரு மாற்றத்தை உருவாக்குனாங்க, நான் நினைக்கிறேன் எஸ் ஆனால் வந்து ஒரு 20%. ஆனால் 80% வந்து மக்கள் வந்து இந்த வறுப்போட வந்து அவங்க வந்து பக்கத்து ஹரப்பானுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அந்த ஆதரவு கொடுத்தது வந்து ஹோப் கொடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ செயல்படணும். மக்கள் வந்து எப்படி நம்ம என்ன என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, மக்கள் வந்து என்ன யா சப்போர்ட் பண்ணாங்க, ஆதரவு ஏன் கொடுத்தாங்க? ஒன்று வந்து இந்த நாட்டில் வந்து விலைவாசி போய்கிட்டு இருக்கு, ரொம்ப ஹையாக போய்கிட்டு இருக்கு, சாப்பாடு வந்து இது மேசையில் வைக்க முடியல. ஸோ விலைவாசியில் வேஜஸ் வந்து வருமானம் வந்து குறைவாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பக்கத்து ஹரப்பான்னு செய்யணும்னா வந்து இந்த விலைவாசியை வந்து குறைக்கணும். ஸோ சொன்ன மாதிரி வந்து ஜிஎஸ்டியை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாலிசி திட்டம் பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பல ப்ரோக்ராம் வந்து உருவாக்கணும். நம்ம பல ப்ரோக்ராம் உருவாக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்லாங்கம் நீங்கள் பாருங்கள், கீஸ் ப்ரோக்ராம் இருக்குது, கசே இபு ஸ்மார்ட் ஸ்லாங்கம். இது வந்து ஒரு ஏழை குடும்பத்துக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 200 வெள்ளி கொடுக்குறாங்க, ஒரு வருஷத்துக்கு வந்து 2400 வெள்ளி கொடுக்குறாங்க. அவங்க எதுக்கு சாப்பாடு வாங்குறது வீட்டுக்கு? ஸோ அந்த பிள்ளைங்க வந்து அவங்களும் வந்து வறுமையில் இல்லாமல் அட்லீஸ்ட் வந்து சாப்பாடு வீட்டில் இருக்குது. அந்த காசை வந்து அவங்க வந்து டியூஷனுக்கு அனுப்பலாம், பிள்ளைங்களை அனுப்பலாம், இல்லை வேறு இதை போய்க்கலாம் பாருங்கள். ஸோ இதை வந்து அரசாங்கம் வந்து எப்படி மக்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க முடியும்? ஸோ அந்த சேம் திட்டம் வந்து கீஸ் ப்ரோக்ராம் வந்து பிடுலி சேஹாட் இருக்குது. ஸோ பிடுலி சேஹாட் வந்து இப்போ பக்கத்தில் ஹரப்பானோட கொள்கை இருக்குது. ஸோ நாடு பூரா வந்து இந்த பிடுலி சேஹாட் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. சரிங்க வைபி, நீங்க வந்துட்டு இப்ப சத்துணவு உணவை பத்தி எல்லாம் பேசுறீங்க. உங்களுடைய சரித்திரத்துல அது வந்துட்டு இன்னொரு விஷயமும் இருக்கு, அதை பத்தி வந்துட்டு இன்னும் விரிவா நம்ம பேசவிருக்கிறோம். நம்ம வந்துட்டு இப்ப வைபி சார்ஸ் சந்தியாகோ அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். அவர் என்ன விஷயம் எல்லாம் பண்ணிருக்காரு, என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு நம்மள பகிர்ந்து கொள்ள போறாரு. ஆனா அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. மற்றும் உலக நாடுகளின் அண்மைய தகவல்கள், தற்போதைய அரசியல் நடப்புகள், பொருளாதார, வாழ்வியல் மற்றும் போட்டி விளையாட்டுகளின் நிலவரங்கள், இவை அனைத்தும் விண்மீன் HD-யிலும் அஸ்ட்ரோ உலகத்திலும் நாள்தோறும் நேரலையாக 8:30 காண தவறாதீர்கள். From now on, there are no second chances. The last 16 teams, all the exclusive matches, all live and all here. The knockout stage of the 2018 FIFA World Cup Russia. Follow your team to victory only on Astro. Big Boss Watch and Win Contest. நம்ம பேக் அல்லது சூப்பர் பேக் உடன் சக்கரவர்த்தி சந்தாதாரர் ஆகி சென்னை ஸ்டார் விஜய் ஸ்டுடியோவிற்கு 4 நாட்கள் 3 இரவு பயணம் மேற்கொள்ளும் மாபெரும் பரிசை தட்டிச் செல்ல ஒரு அரிய வாய்ப்பு. பிக் பாஸ் நிகழ்ச்சியை கண்டு நீங்களும் வெற்றியாளராகலாம். போட்டியின் இறுதி நாள் September 2nd. மேல் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ சர்க்கிள் அகப்பக்கத்தை வலம் வாருங்கள். இது பிக் பாஸ் வாட்ச் அண்ட் வின் கான்டெஸ்ட்.
நான்காவது முறையாக மீண்டும் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது ஆஸ்ட்ரோவின் அனைத்துலக இந்திய வர்த்தக விழா மற்றும் தீபாவளி கொண்டாட்டம் 2018 எதிர்வரும் அக்டோபர் 4-7 வரை ஜிஎம் கிளாங் ஹோல்சேல் சிட்டியில் நடைபெற உள்ளது. பங்கேற்போர் திரையில் காணும் மின்னஞ்சல் வழி தொடர்பு கொள்ளவும். மேல் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ உலகம் அகப்பக்கத்தை வலம் வாருங்கள். ஆஸ்ட்ரோவின் அனைத்துலக இந்திய வர்த்தக விழா மற்றும் தீபாவளி கொண்டாட்டம் 2018 My hero like my father was. He started out just like you. This is our time, and we are Earth's last defense. Now help me save the world. Let's go already. 3, 2, 1. Pacific Rim Uprising. Purchase via channel 481 and on demand. Win exclusive prizes when you purchase Pacific Rim Uprising. Log on to Astro Circle now. இப்ப நம்ம சூப்பர் டைம் போலாமா? ஸ்மார்ட் வீல் சீசன் 2 கால் இறுதி சுற்று 3 அதே ஸ்பீடோட விளையாடு. இவ்வாறு போட்டியாளர்கள் ஐஸ் வர்ணியா மற்றும் துர்கா நந்தினி. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா சவாலா இருக்கும். அதே ஃபயரோட இந்த கேம் போறோம். இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்க சரியான வாய்ப்பு. தயாரா? பணத்தை இழக்க வேண்டியதா போச்சு. ஸ்மார்ட் வீல் சீசன் 2 சனிக்கிழமைகளில் இரவு 9:30 மணிக்கு ஆஸ்ட்ரோ விமின் எச்டி மற்றும் ஆன் டிமாண்டில். கிளாங் வாழ் மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு பெயர். அதையும் தாண்டி நீர்வளம், நீர் தனியார் மயம் அப்படின்னு சொன்னாலே இவருடைய பெயர் தான் நமக்கு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். வைபி சார்ல்ஸ் சந்தியாகோ கிளாங் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இவர். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். இன்னும் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. வாங்க தொடர்ந்து சந்திக்கலாம். வைபி, சற்று முன்பே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்துட்டு நீர்வளம் குறித்தும் நீர் தனியார் மயம் குறித்தும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னு. இந்த நாட்டில் நீர்வளம் சீராக அமையிறதுக்கு நீங்கள் நிறைய பரிந்துரை வந்துட்டு செஞ்சுருக்கீங்க. இதுக்கு முன்னே வந்துட்டு பரிந்துரை பண்ணியிருக்கீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குதா? ஆக்சுவலி நீங்கள் பாருங்கள், வந்து 1985 வந்து பலிஸ்தான் நேஷனல் அரசாங்கம் வந்து அவங்க பிளான் வந்து இந்த நாட்டு பூரா வந்து தண்ணியை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது. ப்ரைவேட்டைஸ் என்ன அர்த்தம்னா வந்து அரசாங்கோட சொத்து எடுத்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு கொடுக்குது. அவங்க வந்து பார்த்துக்குவாங்க, தண்ணியை பார்த்துக்குவாங்க, ரைட்? ஸோ நான் வந்து அந்த ஆய்வு செய்யும்போது, இந்த வேர்ல்ட் பேங்க் ஆய்வு செய்யும்போது நான் என்ன பார்த்தேன்னா வந்து தட் அந்த ப்ரைவேட்டைஸ் பண்ணும்போது தண்ணி விலை வந்து ரொம்ப கூடுதலாக போகுது. ரெண்டாவது வந்து ஏழை மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து போதுமான காசு இல்லை வந்து கட்டுறதுக்கு. ஸோ நான் நினச்சேன் வந்து இது சரி சமம் இல்லை. பிகாஸ் வந்து தண்ணி, சாப்பாடு, மருந்தெல்லாம் வந்து ஒரு அடிப்படை உரிமை பாருங்கள். மக்களுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்கணும், அது வந்து ஒரு அரசாங்கம் ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ தேர்ஃபோர் வந்து நான் வந்து ஒரு போராட்டத்தை உருவாக்கணுமே வச்சுக்கோங்க. ஸோ அந்த போராட்டம் வந்து வெரி கிளியர், வந்து தண்ணி வந்து அரசாங்க கையில் தான் இருக்கணும். ஸோ அந்த போராட்டம் நம்ம ஆரம்பித்து அந்த நம்ம வந்து கோர்ட்டுக்கெலாம் போனோம். அந்த விஷயத்தை ஷபாஸ் அந்த டைம் ஷபாஸ் இருந்துச்சு, ஷபாஸ் பல்ல ஷபாஸ் இருந்துச்சு, ஷபாஸ் சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கெலாம் போனோம். இப்போ அந்த கேஸ் வந்து 6 வருஷம் ஓடிச்சு, கடைசி நம்ம தோத்துட்டோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்லாங்கில் வந்து இப்போ ஸ்லாங் அரசாங்கம் வந்து அந்த தண்ணி கம்ப்ளீட்டாக வந்து மேனேஜ்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. ஸோ நான் என்ன இப்போ ஸ்லாங்கோட பேசிக்கிட்டு இருக்கேன்னா வந்து இது வந்து 3-4 வருஷம் எடுக்கணும் செஞ்சு முடிக்கிறதுக்கு. எப்படி வந்து ஸ்லாங்கில் இருக்கிற மக்கள் வந்து அவங்க எப்படி தண்ணி கம்பெனி வந்து அவங்க எப்படி வந்து ஓனராக மாற முடியும்? ஸோ அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப தொடர்பு இருக்கும், அவங்க தண்ணி நல்லா பார்த்துக்குவாங்க, வேஸ்ட் இருக்காது. ஸோ இது வந்து நம்ம மாறணும் பாருங்கள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிளான் வந்து அதை ப்ரைவேட்டாக இதை ஸ்டாப் பண்ணணும், அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ வந்து அரசாங்கம் ஸ்லாங் அரசாங்கம் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. டேக் ஓவர் பண்ணிட்டு மக்களுக்கு வந்து 20 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எப்படி வந்து ஸ்லாங்கோ தண்ணி வந்து மக்கள் கைக்கு போகும் அப்படின்னா வந்து அவங்கெல்லாம் ஓனராக மாறுவாங்க. அவங்க வந்து அந்த ஸ்லாங்கோ ஐஎன்ஸ் ஐ ஸ்லாங்கோன்னு சொல்கிறாங்களே அவங்க கைக்கு எப்படி அதை போகும்? மேபி இது வந்துட்டு நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறப்ப நிறைய விஷயம் நம்ம யோசிப்போம், அமல்படுத்துறதுக்கு எந்த மாதிரி சவால்கள் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம வந்துட்டு இதை அமல்படுத்தணும் அப்படின்ற நோக்கம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆளும் கட்சியில் இருக்கிறப்ப உங்களுடைய அந்த பரிந்துரைகள் வந்துட்டு அமல்படுத்துறதுக்கான சவால்கள் வந்துட்டு நிறைய இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்போ இன்னும் சுலபமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி வந்து சவால் வந்து எப்பயும் ஒரு எதிர்கட்சியாக இருக்க மாதிரி இருக்கும்,
ஆள கட்சி இருக்கிறோம் வேற மாதிரி இருக்கும், பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம தான் வந்து அதை பிரச்சனை வந்து அதை எப்படி மெனுவா பண்ணி அதை வந்து மக்களுக்கு வந்து எப்படி வந்து கொண்டு போய் சேர்க்கிறது, அதான் நம்ம, அதான் நம்ம வேலை. இங்க வந்து சாத்தியம் இன்னும் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பும் இருக்கு பாருங்க, நல்ல வாய்ப்பும் இருக்கு. நம்ம செய்யறதுக்கு வந்து இன்னும் பிரகாசமா இருக்கு இந்த சிச்சுவேஷன். இப்ப தெரியுது வைபியா நீர் அப்படின்னு சொன்னாலே வைபி சார்ஜ் தான் ஞாபகம் தருது, வைபி சார்ஜ் சொன்னா நீர் தான் ஞாபகம் தருது இப்ப தெரியுது. சரி, அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் வந்துட்டு யூனிசெஃப் சொன்ன ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைநகரில் இருக்கிற ஃபிளாட் பகுதியில் வாடுற பிள்ளைகளுக்கு வந்துட்டு போதுமான சத்து உணவு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியிருந்தது யூனிசெஃப் மூலமா. ஆக நீங்க வந்து இந்த விஷயத்தை கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் வந்துட்டு முன்வைக்கும் பொழுது அப்போது இருந்த அரசாங்கம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதை பற்றி பேசுறதுக்கு வந்து நிராகரித்துருச்சு. ஆனால் இப்போ நீங்க வந்துட்டு இந்த நடப்பு அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை நீங்க மேலும் வந்துட்டு முறையிடுவீங்களா, இந்த சூழலை மேலும் எடுத்து பேசுவீங்களா? முக்கியமாக வந்துங்க அந்த ரிப்போர்ட் வந்து யூனிசெஃப் செஞ்ச ரிப்போர்ட், இது வந்து அவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து 2000 பேர் வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணாங்க. ஓகே, இந்த 2000 பேரில் வந்து 30% என்ன கேள்விப்பட்டனா வந்து 30% வந்து இந்தியர்கள், இவங்க வந்து இந்த ஃப்ளாட்ஸை தங்கியிருக்காங்களா அவங்கள இன்டர்வியூ பண்ணது. என்ன தெரியுதுன்னா வந்துங்க, ஏன் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து போதுமான சாப்பாடு இல்லை, சத்து இல்லை, சாப்பாடு கொடுக்க முடியாததுனால வந்து நிலைமை வந்து அவங்க அவங்க வந்து வறுமையில் இருக்காங்க, அவங்க குடும்ப வருமானம் வந்து குறைவாக இருக்குது. ஸோ இந்த இது வந்து பல பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து சாப்பாடு, போதுமான சாப்பாடு ஒன்று, ரெண்டாவது வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட்னு சொல்கிறாங்களே அது செகண்ட். ஆனால் இந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட் வந்து மேசில் வைக்கிறது வந்து மேலே வந்து கீழே வராது பாருங்கள், நம்ம பீசா நம்ம சம்பாதிக்கணும் ரைட். ஆனால் நம்ம நம்ம சேமிப்பு நம்மளுக்கு சமுதாயத்துக்கு இல்லை, ரெண்டாவது வந்து நம்ம வருமானம் வந்து நம்ம குடும்ப வருமானம் வந்து குறைவாக இருக்குது. ஸோ இது வந்து அரசாங்கம் வந்து மூவ் பண்ணணும், அரசாங்கம் வந்து இந்த மாதிரி குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணும், ஒரு 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 பேக் பின்னால் இருந்து சப்போர்ட் பண்ணணும் பாருங்கள், இல்லாட்டா அவங்க வந்து 100 வருஷம் போயிடுவாங்க ரைட். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர் ஒன் அஜிஸா இருக்காங்களே, அவங்க 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 தலைமைத்துவத்தில் வந்து ஒரு பிளானை உருவாக்க போகிறாங்க இப்போ. ஸோ அவங்க வந்து இன்னும் அந்த மித்தவங்களும் ஆய்வு பண்ணவங்க அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அவங்களோட உட்காந்து பேசிட்டு எப்படி வந்து முக்கியமாக வந்து சீனவர்கள் மலாய்க்காரவங்க தமிழர்கள் வந்து அவங்க பிள்ளைங்கள் வந்து இந்த மாதிரி ஒழுங்கான சாப்பாடு கொடுக்கணும், நல்லா படிக்கணும், இப்படி ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டாடுறதுக்கு அவங்க வந்து திங்கிங் பண்ணியிருக்காங்க இப்போ. ஆஹா, சிறப்பான விஷயம். ஏன்னா ஒரு காலத்தில் வந்துட்டு நீங்கள் இது நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்ட விஷயம் இப்போ மறுபடியும் வந்துட்டு பரிந்துரைக்கு வந்திருக்கு, அதை பற்றியான திட்டங்கள் வந்துட்டு இப்போ பேசப்பட்டுருக்கு, சிந்திக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்பே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அமலுக்கு வந்துச்சுன்னா இது நிறைய பேருக்கு வந்து நன்மையும் கொடுக்கும். இது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்துக்கு பிறகு நடக்கிற விஷயங்கள். இந்த மாற்றம் வந்துட்டு அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மக்களும் வந்துட்டு மனம், இனம், மொழி, மதம், இனம், மொழி இது எல்லாத்தையும் வந்துட்டு தாண்டிய ஒரு தேசிய சிந்தனையோடு எல்லாருமே இருக்காங்க. இந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நினைக்கிறேன் வந்துங்க, இது வந்து நம்ம ஒரு புது மலேசியா. இந்த புது மலேசியாவில் வந்து அந்த அடிப்படை நோக்கம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த அடிப்படை வேற மாதிரி இருக்குன்னு சொல்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள். நாடு வந்து அப்படி ஒன்றும் மாறலை, எல்லாம் அப்படி தான் இருக்குது, எல்லாம் வேலைக்கு தான் போகிறாங்க அப்படி ஒரு ஃபண்டமெண்டலி மாற வருதுங்க. ஆனால் மாற்றம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வரும், ரொம்ப ஸ்லோவாக வரும். ஆனால் நம்ம வந்து அந்த மாற்றத்தை வந்து எப்படி அந்த நம்ம நம்மளுக்கு சாதகமாக இருக்கணும்னு அதை மாற்றணும் ரைட். முக்கியமாக எப்படி இந்த சமுதாயம் வந்து இந்த மாற்றத்தை வந்து அவங்களுக்கு வந்து எப்படி பாவிக்கணும், எப்படி இந்த சமுதாயம் வந்து முன்னுக்கு வர முடியும், நம்ம பிள்ளைங்க வந்து எப்படி நல்லா கல்வியில் நல்லா படிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம திங்க் பண்ணணும் கொஞ்சம், நம்ம திங்க் பண்ணணும் கொஞ்சம். இல்லைன்னா பிகாஸ் அது மாற்றம் வரும், ஆனால் வந்து மற்றவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாற்றத்தை. ஓகே, அது எப்படி நம்ம கையில் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து நான் என்ன கேட்டுக்கிறேன்னா வந்து முக்கியமாக இந்த சமுதாயம், இந்தியன் என்ஜிஓஸ், மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மற்றவங்க எல்லாம் வந்து எப்படி இந்த மாற்றத்தை வந்து அவங்க வந்து ஒரு கைப்பிடிச்சி முன்னே கொண்டு போகணும், அதான் நம்ம அதான் நம்ம நோக்கம் பாருங்கள். இல்லாட்டா அதை விட்டுருவோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த வாய்ப்பு வந்து நம்ம விட்டுருவோம், அந்த வாய்ப்பு விடக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப விட்டாச்சு, 60 வருஷத்துக்கு நம்ம எல்லாம் விட்டாச்சு பாருங்கள். ஆனால் இப்போ வந்து நம்ம கையில் வந்து கம்ப்ளீட்டாக வச்சுருக்கணும் அதை. இந்த தேசிய சிந்தனையோடு கிடைக்கிற வாய்ப்புகளையும் மாற்றங்களையும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிற பக்குவமும் மக்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் தான் வந்து எங்களுடைய அடுத்த கேள்வியாகவும் இருக்க போகுது வைபி. அதாவது இந்த அரசியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரசியலுக்கு பிறகு வந்துட்டு நம்முடைய இந்தியர்களும் சரி, நிறைய எல்லாருமே மலேசியர்கள் அனைத்துமே வந்துட்டு நம்முடைய நாட்டில் என்ன நடந்துட்டுருக்கு, எல்லாருமே முன்னே வந்துட்டு பாலிடிக்ஸ்னால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னவர்கள் அனைவரும் இப்போ அரசியல் மீது ஈடுபாடு கொடுக்கறதுக்கான காலம்
மாறிடுச்சு. அப்படி பார்க்கும்பொழுது குறிப்பாக நம்முடைய இந்தியர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்துட்டு பின்தங்காமல் இருக்கிறதுக்கு அவங்க குறிப்பாக என்ன செஞ்சாகணும்? ஒன்று வந்து ஒன்று என்ன கேட்டிங்கன்னா வந்து பல மாற்றம் நடக்கணும் நம்ம சமுதாயத்தில். ஒன்று வந்து தமிழ் மீடியா, நம்ம வந்து தமிழ் பேப்பர் இருக்குது. ஆனால் தமிழ் பேப்பர் வந்து இது வரைக்கும் வந்து சமுதாய சிந்தனையை மாற்றுது? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் சீன பேப்பரை பாருங்களேன். சீன பேப்பரில் வந்து அவங்க பிஸ்னஸ் நியூஸ் வந்து தனி செக்ஷன் இருக்குது. ஆனால் தமிழ் பேப்பரில் பிஸ்னஸ் செக்ஷன் அறவே இல்லைங்க. ஸோ நம்ம தமிழ் பேப்பருங்கிறது முக்கியமாக வந்து எப்படி நம்ம இந்து சமுதாய நோக்கத்தை அவங்க சிந்தனையை வந்து மாற்றுறது வந்து தமிழ் பேப்பர் கையில் இருக்குது. அந்த எல்லாமே அரசியலை மாற்ற முடியாது. சிலது வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கு நம்ம தேவைப்படுது. முக்கியமாக வந்து எப்படி நம்ம தாட் ப்ராசஸ், நம்ம தாட் ப்ராசஸ் வந்து எப்படி மாற்றுறது? இது வந்து உங்கள் ப்ரோக்ராம் மாதிரி உங்கள் ப்ரோ நீங்கள் நடத்துகிறீங்களா, எப்படி உங்கள் ப்ரோக்ராம் மூலியமாக வந்து எப்படி இந்த இளைஞர்களை அவங்க தாட் ப்ராசஸ், அவங்க திங்கிங் ப்ராசஸை வந்து எப்படி மாற்ற முடியும்? அது ஒன்று. ரெண்டாவது வந்து மீடியா, ஐ மீன் மக்கள் ஓசை, நண்பன், தமிழ் மலர்லாம் இருக்குது. அவங்க வந்து எப்படி வந்து சமுதாய மாற்றத்தை வந்து அவங்க எப்படி அவங்க வந்து பொறுப்படுத்த முடியும்? பெற்றோர்கள், முக்கியமாக வந்து பெற்றோர்கள், அவங்க வந்து எப்படி வந்து அந்த நாட்டின் வளர்ச்சியை வந்து அவங்க வந்து எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எப்படி பார்க்க முடியும்? ஸோ இது நம்ம வந்து சொந்தமாக திங்க் பண்ணு பாருங்கள். நான் வந்து இப்போ வந்து ஸ்லாங் அரசாங்கத்துக்கு வந்துங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ரோக்ராம் வந்து B40 ப்ரோக்ராம். எப்படி வந்து இந்த B40 இருக்கவங்க வந்து, அப்படின்னா B40 ஜெர்னலில்னா வறுமையில் இருக்கிறவங்க வந்து எப்படி அவங்கள வந்து ஒரு கைத்தொழில் கொடுத்து அவங்க எப்படி வந்து ஒரு தொழில் அதிபராக மாற்றுறது? ஸோ சோஃபா போன வருஷம் வந்துங்க நம்ம வந்து 400 பேர் நம்ம ட்ரெயின் பண்ணோம். அந்த 400 பேரில் வந்து இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு 150 பேர், 170 பேர் வந்து அவங்க சொந்த கையில், சொந்த காலில் வந்து, சொந்த கை காலில், சொந்த கையில் சுயமாக வந்து செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வருமானம், குடும்ப வருமானம் கூடுதலாக வந்து 500 வழியிலேருந்து 5000 வழி இருக்கும். கூடுதலாக இருக்குது பாருங்கள். எப்படி இது முடியும்? ஒரு நம்பிக்கை நம்மளும் முடியும், ஒரு நம்பிக்கை நம்மளும் வந்து மித்தவங்க மாதிரி நம்மளுக்கு சம்பாதிக்கணும், மித்தவங்க மாதிரி நம்ம சமுதாயம் வந்து மித்தவங்க மாதிரி நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும். ஸோ இந்த நோக்கம் நம்ம உருவாக்கணும் பாருங்க. சரிங்க வைபி, நீங்கள் நிறைய விஷயங்கள் திட்டங்கள் தீட்டி இருக்கீங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த குடியுரிமை பற்றி, அதை பற்றி சுருக்கமாக சொல்லிருங்க. அந்த குடிமை விஷயம் இந்த எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தெரியுதுங்க. ஏன் தெரியுங்க, உங்களுக்கு வந்து குடிமை உரிமை இல்லாட்டினா வந்து உங்கள் ஸ்கூலுக்கு போட வாய்ப்பு இருக்காது, உங்களுக்கு வேலைக்கு வந்து நிரந்தரமாக வாய்ப்பு இருக்காது. பல பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு, வேலைக்கு போன சார் சம்பளம் கொடுக்கல. ஏன் சம்பளம் கொடுக்கல வந்து பத்திரம் இல்லைங்க, ரேட் ஐசி கூட இல்லை, அறவே ஒன்றும் இருக்காது. ஆனால் போன நாலாவது வாரங்க எங்கள் ஆஃபீஸில் வந்து இப்போ நம்ம பதிவு பண்ணுறோம் ஒரு என்ஜிஓ ட்ரான் பேர் சொல்லிட்டு அவங்க சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து இப்போ நம்ம வந்து வடி கலெக்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். இவன் வந்து ரேட் ஐசி அடாப்ஷன் கேசஸ் பத்திரம் அறவே இல்லாதவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். நான் என்ன கேட்டுக்கிறேன்னா வந்து நம்ம இந்தர்கள் வந்து யார் பத்திரம் இல்லை ஐசி இந்த மாதிரி குடியுரிமை பிரச்சனைகளுக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். பிகாஸ் அரசாங்கம் வந்து இப்போ ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க இதை. பிகாஸ் பக்கத்தில் ஹரப்பான் வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்து 100 நாளுக்கு 100 டேஸில் வந்து நம்ம வந்து இந்த பத்திரது இஷ்யூ வந்து நம்ம வந்து ஒரு 12 வருடங்கள் வந்துட்டு மற்றொரு நாட்டில் இருந்துட்டு நம்முடைய நாட்டுக்கு சேவை ஆற்றணும், இங்கே வந்துட்டு இங்குள்ள மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததே மிகப்பெரிய விஷயம். அந்த நேரத்திலேயே வந்துட்டு ஆளுங்கட்சியாக இருந்த அந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பரிந்துரைக்கப்பட்டு அது நிராகரிக்கப்பட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு நீங்கள் வந்து விஷயம்லாம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், குறிப்பாக கிளாங் மக்கள்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி நீர் அப்படி மீண்டும் சந்திப்போம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்து